இப்போ வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்லா இருந்திருக்கிறார், ஆனால் அவருக்கு திருமணம் இல்லை. ஓகேங்களா, அவருக்கு நம்ம வந்து திடீர்னு வந்து எனக்கு நம்பரெல்லாம் பார்த்து கொடுங்க மேடம் அப்படின்னாரு. எல்லாம் மாற்றி கொடுத்தோம், நல்லா மாற்றி கொடுத்தோம், அவருக்கு உண்டானதெல்லாம் சொன்ன பண்ணியாச்சு. அப்போது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டிங்கன்னா திடீர்னு அவருக்கு எனக்கு திடீர்னு தோணுச்சு இவருக்கு ஏதோ ஒரு மைனஸாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது டோர் நம்பர் என்னன்னு கேட்டேன். கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா 7 சொன்னார். அந்த 7 என்னங்க பண்ணோம், இவருக்கு கிடைக்க வேண்டிய குடுப்பனைகளை சுருக்கிறோம். இவர் என்ன பண்ணுறாரு, 15 முன்னாடி ஒரு வீட்டுக்கு குடி போகிறார். சரிங்களா, 15 அந்த வீட்டில் இருக்கிற அந்த வீட்டு டோர் நம்பர் 7 நான் கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாரு. அப்போ நான் வந்துட்டு என்ன சொன்னால், சரிங்க சரிங்க சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த வீடு உங்களுக்கு ஓகேவா என்ன நான் பார்த்து சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பிரசனம் பார்க்குற அவருக்கு. பிரசனத்தில் என்ன வருதுன்னா அந்த வீட்டில் பிரேத தோஷம் இருக்குதுன்னு வருது. அவர்கிட்ட சொல்கிறேன், சார் உங்களுக்கு பிரேத தோஷம் இருக்குது வீட்டில் இருக்குதுன்னு வருதுங்க, அதனால் நீங்கள் வீட்டை மாற்றி கொஞ்சம் இருங்க, இந்த வீட்டையே விற்றுட்டு நீங்கள் வேறு வீடு வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு வந்து அவருக்கு திருமணமே கிடையாது, இந்த 15 முன்னாடி பேச்சுலர்ன்றனால வீடு கொடுக்கல, இந்த வீடு டக்குன்னு சொன்னங்காட்டி என்ன பண்ணிட்டார், இந்த வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதை நான் பிரசனத்தின் மூலமாக நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், உங்களுக்கு பிரேத தோஷம் மனையில் இருக்குதுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். நேராக என்ன சொல்கிறேன்னா, சார் உங்கள் தலைவாசலுக்கு நேராக இடது பக்கம் ஒரு தண்ணி தொட்டி, வலது பக்கம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கழிவறை இருக்குதா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க அப்படி தாங்க இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் தான் சொன்னேன் உங்கள் மனையில் பிரேத தோஷம் இருக்குதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, அவர் இருக்கிற இடத்துல ஒரு இது வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, அப்போது இது அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, அது அவர் இவருக்கே தெரியுது, அக்கம் பக்கமெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லைங்க பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் 15 இருக்கிறாரு. இவர் 4 நல்ல செல்வாக்கோடு வாழ்ந்த மனிதர் இப்போ எதுவுமே இல்லை. சரிங்களா, இப்போ நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கிறார் இப்போ. ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு எதனால் பிரச்சனை வருது அப்படின்னு வீடும் கூட ஒரு காரணமாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அந்த டோர் நம்பர் என்ன பண்ணுதுங்க, 7 கேது பகவான் என்ன பண்ணிடுவார், கொடுப்பனைகளை சுருக்கிடுவார், ஆன்மீகத்தில் கொண்டு போயிடுவார். அப்போ அவரோட வாழ்க்கையை அவர் நினச்சே பார்க்கல, சும்மா அப்படியே சுற்றிட்டு இப்படி இருந்துட்டார். இப்போ வயசாயிடுச்சு. சரிங்களா, எத்தனை பேருக்கு டோர் நம்பர் 7 இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்போ வந்து இப்போ ஒரு 50 ஒரு டோர் நம்பர் வருது. சரிங்களா, ஒரு டோர் நம்பரில் 50 வருது, இதுக்கு என்னங்க பண்ணுறது, அந்த 50 என்ன பண்ணுனா மனசில் ஒரு விதமான பதட்டம் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு. டோர் நம்பர் 50 இங்கே அமுதா வந்து 7 பதிவு எப்படி, அதாவது இந்த 7 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலான்னா 7B போட்டுக்கலாம். ஓகேங்களா, அப்போ 72 அங்கே ஆக்டிவேஷன் ஆகும். சரிங்களா அமுதா, இன்னைக்கு என்னமோ உங்களுக்கு லக்கு இதெல்லாம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ 7B போட்டிங்கன்னா 72 அங்கே வேலை செய்யும், கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்ல பாக்கியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, தொழிலில் ஒரு முன்னேற்றம் வருமானம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு. 50 பற்றி பேசணுமா, இப்போ 50 வந்து என்ன பண்ணுங்க, மனசில் ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வீட்டில் இருந்தாலுமே இவங்க நிம்மதியாக இருக்க முடியாது. சரிங்களா, வேலைக்கு போனாலும் ஒரு பயமாக இருக்கும், வண்டியில் போனாலும் பயமாக இருக்கும், எங்கே எதுக்காக வந்து இப்போ நம்மளால இடிச்சிருவானோன்னு பயமாக இருக்கும். சரிங்களா, எந்த நேரம் யாராவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்கும், எது இடத்துல பயந்துப்பாங்க. இந்த 50 ஏக்கிறவங்க 46 பயன்படுத்துகிறாங்கப்பா. 46 எப்படிங்க இருக்கும், டோர் நம்பரில் 46 வருது, இல்லை ஃபோன் நம்பரில் 46 வருது. அவங்களுக்கு நிறைய அமானுஷ்யங்கள் அவங்களுக்கு சுற்றி இருக்கும். சரிங்களா, ஒவ்வொருத்தங்களாம் சொல்லுவாங்க, யாரோ வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, யாரோ என்னை வந்து கூப்பிட்டாங்க டச் பண்ணாங்க அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. பாருங்கள், 46 ஏதோ ஒரு வகையில் அவங்ககிட்ட இருக்கும், அவங்ககிட்ட பேர் மூலமாகவோ இல்லை வண்டி வாங்கின நம்பர் மூலமாகவோ ஏதோ ஒரு வகையில் 46 இருக்கும். அப்போ அந்த 46 வந்து இயக்குனாங்கன்னா இவங்களை அப்படியே என்ன பண்ணுனா 10 வேலை கொடுக்குற அளவுக்கு அப்படியே மேலே கொண்டு போகுங்க. சரிங்களா, அப்படியே மேலே கொண்டு போகும். பார்த்தா மற்றவங்களாம் ஐயோ என்ன இவ்வளோ சீக்கிரம் இவங்க டெவலப் ஆகிட்டாங்க, சாதாரணமாக இருந்தாங்க இப்போ என்ன நிறைய பேத்துக்கு வேலை கொடுக்குறாங்க, லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் தப்புன்னு கீழே ஓட்டுரும், டப்புன்னு கீழே ஓட்டுரும். அப்போ வந்து அந்த நம்மளை வந்து என்னென்னா தூக்கி விடுறதுக்கு ஆள் வரமாட்டாங்க,
நம்மள ஹெல்ப் பண்ற கால் இருக்காது. சூப்பர். இங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டுட்டே இருக்காங்க. மேடம் டோர் நம்பர் 26 போட்டுருக்காரு புஷ்பராஜ் சார். 26 வந்து பழமை விரும்பிகளா இருப்பாங்க, ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க, சரிங்களா? ட்ரெடிஷ்னலா இருப்பாங்க, பழமை விரும்பியா இருப்பாங்க, காவிய சம்பத்து உண்டு. 26 பயன்படுத்துறவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, தனிப்பட்ட முறையில வாங்க. அதுக்கு உண்டான ஃபேக்ட் நான் சொல்றேன், ஓபனா மீடியால சொல்ல முடியாது. அவங்களுக்கு நிறைய தடை தாமதங்கள் கண்டிப்பாக இருக்கும், நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. மனசுல வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்படி மேல நிக்கிறேன்னு வச்சு கீழே விழுந்துருமோ பயமா இருக்கும் அவங்களுக்கு. 802 சூப்பரா இருக்கும் அவங்களுக்கு. தொழில் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும் அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யம் கண்டிப்பாக இருக்கும். ஆனாலும் அவங்க ஜாதகத்துல சனி பகவானும் சந்திரனும், சனி சந்திரன் வந்துட்டாரு இந்த இடத்துல, கூட்டுனா சூரியன் வந்துட்டாரு. இப்ப சனி சந்திரன்னா அவங்க வந்து ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்டோ, இல்ல இந்த மாதிரி மீடியா சம்பந்தப்பட்ட ஃபீல்டோ, இல்லாட்டி பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி மீடியா சம்பந்தப்பட்டது, இல்லாட்டி கலைத்துறை சம்பந்தப்பட்டது, எது வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். டெய்லர் வேலை பார்க்கலாம். சனிசந்திர இப்ப 802 போட்டிருக்கீங்களா, நீங்க வந்து சாரதாம்பாள் வழிபாடு நீங்க பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா சனிசந்திரன் அப்படின்னாலே நிலையானதா இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாற்றம் ஆயிட்டே இருக்கும், சரிங்களா? அதனால சாரதாம்பாள் வழிபாடு பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம். என்ன சொல்றது, கல்வியை கொடுக்கும், நாலு பேத்து கூட சேர்ந்து வாழ்ற ஒரு அமைப்பு கொடுக்கும், சரிங்களா? முன்னேற்றத்தை அதிர்ஷ்டத்தை நிச்சயமா கொடுக்கும், பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பா வரும், தேடி வரும், அதாவது பதவிகள் தேடி வரும், புகழ் தேடி வரும். பட்டம் வாங்குவாங்க, சரிங்களா? இப்ப ஜோதிடத்துல இருக்கிறாங்கன்னா நிறைய படிச்சு பட்டம் வாங்குவாங்க, படிக்கிறாங்கன்னா பட்டம் வாங்குவாங்க. இதே ஒரு வேலையில இருக்காங்க, ஐடி கம்பெனில இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குள்ளேயே ஒரு இதெல்லாம் வைப்பாங்க இல்லையா, இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் மாதிரி ஒரு ஒரு கேம் வைக்கிறாங்க, அந்த கேம் மூலமா ஜெயிச்சு நிறைய கேடயங்கள் வாங்குவாங்க. ஆமா, எந்த துறையில இருக்கிறாங்களோ அந்த துறையில ஜெயிப்பாங்க. 53 எவ்வளவு காசு வந்தாலும் செலவாயிருங்க. ஆமா, ஒரு இரட்டை தன்மையில இருப்பாங்க, எதுலயுமே தடை தாமதங்கள் வரும். ஒண்ணு பண்றேன்னா அது 4 தரம் முயற்சிக்க வேண்டியது வரும், ஒரே டைம்ல நடக்காது, எவ்வளவு காசு வந்தாலும் செலவாயிரும். இப்போ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன மேடம் பண்ணலாம் சொல்லிட்டீங்க? ஏன்னா டோர் நம்பர் அது என்ன நம்பர் இருக்குது? டோர் நம்பர் இப்ப டோர் நம்பர்னு வச்சுக்கோங்களேன், 5, 3, 8, சரிங்களா? அப்ப இந்த 8 வந்து என்ன பண்ணுவாரு, சனி பகவான் தொழில வந்து என்ன பண்ணுவாரு, தடை தாமதங்களை கொடுத்துருவாரு, ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டே இருக்கும். இந்த ஜாதகர் என்ன பண்ணுவாரு, அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு ரெட்டை அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வைப்பாரு, எவ்வளவு காசு வந்தாலும் செலவாயிரும். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாங்க, 53B போட்டலாம். அதே டோர் நம்பர் வருங்க, அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். நிறைய பிளான் போடுவீங்க, அந்த பிளான் எது நடைமுறை கொண்டு வர முடியாது, எவ்வளவு காசு வந்தாலும் செலவாயிரும், சரிங்களா? அப்படியே ஒரு ஒரு நிலையா இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த 11 வந்து தவிர்க்கிறது நல்லது. 11 வந்து வேண்டாம். 11 வேண்டாம். ஓகே மேம். இப்ப
டோர் நம்பர் பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்தீங்க. ஓகே மேடம், இப்போ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் வந்து மேடம் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா இப்போ கால் பண்ண வேண்டிய நம்பர் மேடம் நீங்கள் வந்து நம்பர் சொல்லுங்க. 9742956480 11 கரெக்ட் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போட்டிருக்காங்க ஆனந்தவேணி. அப்படியா ஆனந்தவேணி, மிகவும் நன்றி. லைக் பண்ணுங்க, உங்களோட இது ஷேர் பண்ணுங்க சரிங்களா. ஜோத ரகசியங்கள் தொடர்ந்து பாருங்க. சசியானந்தர் போட்டிருக்காங்க 1738 1738 அது என்ன பாஸ்வேர்டுங்களா? டோர் நம்பர் தான் 17ங்க. 17 பயன்படுத்தினா நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க சரிங்களா. அப்போ வந்து 1ங்கிறது சூரியன், 7ங்கிறது கேது, கூட்டினா என்ன வந்துடுதுங்க 8. இந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தருனாது யார் வச்சே கேட்க மாட்டாங்க, புடிவாதமாக இருப்பாங்க. நான் எனக்கு எனக்கே எல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேட்பாங்க. இவங்க வந்து நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க, நிறைய அவமானங்களை சந்திப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனால் வந்து போராடி ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நிறைய போராட்டங்கள் இருக்கும் அவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். உடல் உழைப்பு உழைக்கணும், ஈஸியாக ஜெயிக்க முடியாது, கஷ்டப்பட்டா தான் உழைக்க ஜெயிக்க முடியும். அதை எப்படி மேம் மாத்துறது அப்படின்றத திவ்யா கேட்டாங்க. நீங்க அதான் திவ்யா, நீங்க அவங்க வாங்க வாட்ஸ்அப்ல போடுங்க. இல்ல 554 லோகநாதன் பி 554ங்களா? 9 554 கரெக்ட் 4ஆ? ஓகேவா? இது வந்து எப்படி இருக்குன்னா, இவருக்கு எல்லாருமே இருப்பாங்க. இப்போ 55 எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே இருப்பாங்க, ஆனா இவர் மட்டும் தனிச்சு நின்று போராடுற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துரும் சரிங்களா. அமைப்பு கொடுத்துரும். ஒரு ஒரு காலகட்டத்தில் இவர் ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாரு, அப்படி கடன் வாங்குறாருன்னா வட்டியும் கூட கட்ட முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கூட்டினா 14 வந்துடுது. இவர் நல்லா சம்பாதிச்சிட்டே இருந்தாலுமே திடீர்னு என்ன ஆயிரும்னா வருமானம் கம்மியாயிரும், 20,000-30,000 மேலே சம்பாதிக்க முடியாது. இதே டபுள் எயிட் இருந்தா நல்லா ஒரு பிரபல கண்டிப்பாக உண்டு, எந்த பிரச்சனை வந்தாலும் அது அதுல ஜமாளிச்சுட்டு வந்துருவாங்க. இந்த அந்த வீட்டுல இருக்கிறவங்க 88 இருந்துச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பிரபலமா தான் இருப்பாங்க. இதே 8 வருதுங்கனால என்ன வந்துருதுங்க 27 வந்துருது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க பிரபலமாக இருப்பாங்க, இவங்களுக்கு உண்டானதெல்லாம் கிடைக்கும், ஆனாலும் விரயங்களும் இருக்கும் சரிங்களா. ஓகே நேயர்கள், இப்போ டோர் நம்பர் போதும், நம்ம அடுத்த டாபிக் போகலாம். இன்னும் சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. 18 எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க, அந்த இடத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, இதை ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க சரிங்களா. ஆக்டிவேஷன் பண்ணாதீங்க, அது வண்டி நம்பர்ல வந்துட்டாலும் சரி, பேர்ல வந்துட்டாலும் சரி, இல்லை வாகன எண்ணில் வந்துட்டாலும் சரி, இல்லை உங்க டோர் நம்பர்ல, இப்போ டோர் நம்பர்ல வந்துருச்சு என்னங்க பண்ணலாம், அப்போ இது கூட நம்ம என்ன சேர்த்தலாம்னு பாருங்க சரிங்களா. என்ன சேர்த்துறீங்க அப்படின்னா, பதினெட்டு ஈன்னு சேர்த்திக்கலாம். இப்போ ஈங்கிறது 5, அப்போ 85, 85க்கு காசு வரும் சரிங்களா, வருமானம் நிச்சயமாக ஏற்படும், காசு வரும் ஓகேங்களா. அப்போ ஒன்னா அந்த டோட்டலை கரெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை அந்த 18 கீழே வந்து உங்கள் ஜாதகத்துக்கு எது நல்ல யோகமான எண்ணோ அந்த எண்ணை வந்து என்ன பண்ணிடலாம், எழுதி வச்சிடலாம் சரிங்களா. என்ன எல்லாம் என்ன பண்ணிடலாம், இப்போ ஒரு உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு யோகமான எண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், 42. உங்கள் இப்போ கடக லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 42 இருக்குது, இந்த நம்பர் தான் டோர் நம்பராக இருக்குது. இது என்ன பண்ணலாம், உங்கள் டோர் நம்பரில் கீழே வந்து உங்களுக்கு தெரியற மாதிரி இப்படி எழுதி வச்சிடலாம், 42. இந்த 42 உங்கள் கண்ணில் பட்டுட்டே இருக்கும், உங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாத்துக்கும் கண்ணிலும் பட்டுட்டே இருக்கும் சரிங்களா. அப்போ இந்த 42 இயக்கி உங்களுக்கு என்ன நடக்கும், உங்களை சுற்றி இருக்கிறவங்கள உங்களை அனுசரித்து போயிடுவாங்க, பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும் சரிங்களா. நல்ல ஒரு இப்போ டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க சரிங்களா. குடும்பத்தில் பிரச்சனைகள் வருது, அவங்களாம் 42 இயக்கனா சரியாயிருவாங்க. உடல்நிலை சரியில்லை, ஒருத்தங்க அந்த வீட்டில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கணும், இந்த நம்பர் உங்களுக்கு சாதகமான எண்ணாக இருக்கணும், அப்போ தான் பயன்படுத்தணும் சரிங்களா. எல்லாருமே 42 பயன்படுத்தக்கூடாது, இந்த உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் சரிங்களா. ஆனால் 18 யாருமே பயன்படுத்தக்கூடாது, 18 யாரும் பயன்படுத்தக்கூடாது, யாருக்குமே ஆகாதுங்க.
சரிங்களா, யாருக்குமே ஆகாது. சூப்பர் மேடம், கிட்டத்தட்ட 437 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு இன்னொரு நம்பர் சொல்றேங்க. இப்போ 30ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க, 30ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இல்ல 30ங்கிறது டோட்டல் என்ன வருது, அவங்கள என்னங்க பண்ணலாம், 30 வந்துருச்சு நல்ல நம்பரா இல்ல என்ன பண்ணலாம்? நல்ல நம்பர் கிடையாது, ஆனா அதை யோகமா மாத்திரக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இந்த 30ஆம் தேதியோ இல்ல டோட்டல்ல 30ஓ இல்ல திருமணமாய் 30ஆம் தேதி திருமணம் வச்சுட்டாங்க, திருமண தேதி 30 வந்துருச்சு என்ன பண்ணலாம்னா, இவங்க ஒரு ஒரு கடை வச்சிருக்காங்க இல்ல ஒரு ஆபீஸ் போட்டிருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது மெயின் ரோட்ல வைக்க கூடாது, ஏதாவது ஸ்ட்ரீட்டுக்குள்ள வைக்கலாம், குடோன் மாதிரி வச்சு ஒரு ஆபீஸ்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள வச்சு நீங்க வச்சீங்கன்னா கண்டிப்பா டெவலப் ஆயிருவீங்க. இதே மெயின் ரோட்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினான ஏரியால மெயின் ரோட்ல வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு லாஸ் ஆயிரும். சரிங்களா, 30ஆம் தேதி வந்து திருமண தேதி வந்தாலோ இல்ல பிறந்த தேதி வந்தாலோ இல்ல டோட்டல்ல வந்துட்டாலோ இல்ல நீங்க டோர் நம்பர் 30 இருக்கிறீங்க, அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம மெயினான இடத்துல கடை போடணும், பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டிராவல்ஸ் வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்க என்ன பண்ணணும், ஆஃபீஸை மெயின் ரோட்ல வைக்கக்கூடாது, ஏதாவது ஸ்ட்ரீட்டுக்குள்ள வச்சுக்கணும், நம்மளுக்கு வரவங்க தேடி கண்டிப்பாக வருவாங்க. சரிங்களா, அதனால ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ள தெரியாத இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதிலே அதன் மூலமாகவே பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து டோட்டல் 30 சரிங்களா, அவருக்கு 64 வயசு ஆச்சுங்க. இந்த நம்பர் வந்து பாத்துட்டீங்கன்னா எப்படி எல்லாம் நம்ம வெற்றி அடையலாம் அப்படின்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து வருமானமே இல்லை, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை இயக்கணும்னா வருமானம் கண்டிப்பா வரும், அந்த பாவத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து இயக்கணும். 108 அதாவது 27 நட்சத்திரம் இருக்குங்க. ஓகே, இதை நான் கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தனியாக ஷாப்பிங் போட்டு